உலகில் இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் வீரர்களையும் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தான் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறார்கள் இந்தியாவோட கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ உலகில் உள்ள மற்ற எல்லா கிரிக்கெட் வாரியங்களை விட பணக்கார கிரிக்கெட் வாரியமா இருக்கிறதால இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு அதிக அளவில் வெகுமதியை கொடுக்குது இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தேசிய அணிக்காக விளையாடுவதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல இந்தியன் பிரீமியர் லீக்கிலிருந்தும் அதிக அளவில் சம்பாதிக்கிறாங்க இது தவிர இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் பல்வேறு ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தங்கள் ஒப்புதல்கள் மூலமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இந்தியாவின் கிரிக்கெட் வாரியம் ஆண்டு முழுவதும் நடைபெறக்கூடிய உள்நாட்டு போட்டிகள் மூலமாகவும் அதிக வருவாய் பெறுது இதனால வீரர்களுக்கும் அதிக அளவில் பணம் கொடுக்க முடியுது அப்படி அதிகம் சம்பாதிக்கக்கூடிய டாப் டென் இந்திய கிரிக்கெட் வீரர்களை பற்றி பார்ப்போம் பத்தாவது இடத்தில் இருக்கிறது கௌதம் கம்பீர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல டி டுவெண்டி கோப்பையையும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுல ஐம்பது ஓவர் கோப்பையையும் கிடைக்க உதவினதுல குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த ஒரு கிரிக்கெட் வீரர் இடதுகை பேட்ஸ்மேன் கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளன ஒன்பது ரோஹித் சர்மா இந்திய துணை கேப்டன் மற்றும் மிக சிறந்த வீரர்கள்ல ஒருத்தரான ரோஹித் சர்மா டாப் ஆர்டர்ல விளையாட தொடங்கிய காலத்திலிருந்து ரோஹித் சர்மா அதிகமான விகிதத்தில் ரன்களை குவிச்சிருக்காரு இது தவிர ஐ பி எல் வரலாற்றுல மும்பை இந்தியன்ஸோட வெற்றிகரமான கேப்டனாகவும் இருந்திருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அணிய நான்கு முறை ஐபிஎல் இறுதிப் போட்டிகளுக்கு கொண்டு சென்றிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு விளையாடி பல்வேறு டி சாதனைகளையும் படைச்சிருக்காரு இதுல இந்தியாவுக்கு அதிக ரன் எடுத்தவர் மற்றும் சர்வதேச அளவுல அதிக சிக்ஸர்களையும் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா இப்போ தர சிசிஐயின் இருக்காரு இவரோட நிகர மதிப்பு பதினெட்டு புள்ளி ஏழு மில்லியன் டாலர்கள் அதாவது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பல்வேறு கம்பெனிகளோட ஒப்பந்தங்களையும் இருக்காரு அதுல மேகி லேஸ் அடிடாஸ் அரிஸ்டோட்ராக்ட் ஓப்போ ரலிஸ்பெரி இப்படி பல பிராண்டுகளோட அம்பாசிடராவும் இருக்காரு ரெய்னா சுரேஷ் ரெய்னா முக்கியமான ஓவர்கள்ல விரைவான ரன் ஸ்கோரிங் செய்யும் திறன் காரணமா தேசிய அணியில மிகவும் நம்பகமான வீரரா தன்னை நிலநிறுத்திக் கொண்டார் இந்தியன் பிரீமியர் லீக்ல விளையாடிட்டு இருக்கிறப்போ ஒரு ரன் மெஷின் போல ரன்களை குவிச்சிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிகமா விளையாடி இருக்காரு மொத்தத்துல ரெய்னா டி ட்வெண்ட்டி விளையாட்டுல மட்டும் எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலவரப்படி அவரோட மொத்த நிகர மதிப்பு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலராக இருக்கிறது சுமார் நூற்றி எண்பத்தி எட்டு கோடிகள் சுரேஷ் ரெய்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல கிரேசியா ரெய்னா அறக்கட்டளை உருவாக்கி இருக்காரு ஏழு ராகுல் டிராவிட் ராகுல் டிராவிட் உலகின் மிகவும் மரியாதைக்குரிய விளையாட்டு வீரர்கள் ஒருத்தர் மட்டுமல்ல மிகவும் திறமையான கிரிக்கெட் வீரர்களையும் ஒருத்தர் இந்த கர்நாடக பேட்ஸ்மேன் பொதுவா தி பால் அப்படின்னு அழைக்கப்படுறார் ஏன்னா எதிரணி பந்து வீச்சாளர்களை சோர்வடைய அதிக நேரம் பேட்டிங் செய்யும் திறன் காரணமா இவருக்கு இந்த பட்ட பெயர் வந்திருக்கு டெஸ்ட் விளையாட்டு போட்டிகள்ல இந்தியாவை பல நேரங்களில் மிகப்பெரிய சரிவிலிருந்து மீட்டிருக்காரு ராகுல் டிராவிட் இப்போ இந்தியாவின் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளராக இருக்கார் மேலும் இந்தியன் பிரிமியர் லீக்கிலும் பயிற்சியாளராக இருக்காரு இவரோட நிகர மதிப்பு முப்பத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் அதாவது கோடிகள் உள்ளிட்ட ஏராளமான பிராண்டுகள் தொடர்ந்து அவருக்கு ஸ்பான்சர் செய்திருக்கு நாற்பத்தி ஆறு வயதான டிராவிட் ஏராளமான சமூக சேவைகளையும் செஞ்சிட்டு வர்றாரு ஆறு யுவராஜ் சிங் இந்தியாவோட இரண்டு கோப்பை வெற்றிகளின் முக்கிய இருந்த சிங் களத்தில் நிற்கும் வரை ஒரு புயலை போல எதிரணிக்கு கிளியை ஏற்படுத்துவார் அவரோட தற்போதைய நிகர மதிப்பு சுமார் முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் அதாவது இருநூற்றி அறுபத்தி ஏழு கோடிகள் ஸ்போர்ட்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டாட் பூமா நாட்டின் வாட்ச் இது போல பல பிராண்டுகளோட தூதராகவும் இருந்திருக்காரு புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்த அவர் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட்டு வர்றாரு ஐந்து வீரேந்தர் சேவாக் வீரேந்தர் சேவாக் இதுவரை இந்திய அணியில் இருந்த மிக ஆக்ரோஷமான தொடக்க பேட்ஸ்மேன்கள் ஒருத்தர் பொதுவா விரு மற்றும் நஜாப்கரின் நவாப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டெஸ்ட் இரண்டு 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 முறை ரன்களை இவரோட முச்சதங்கள் பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக எடுத்தது இந்த இந்திய தொடக்க வீரரோட நிகர மதிப்பு இப்போ நாற்பது மில்லியன் டாலர்கள் அதாவது முன்னூற்றி ஒரு கோடிகள் அடிடாஸ் பூஸ்ட் சாம்சங் மொபைல்கள் ரீபோக் கார்பன் மொபைல்கள் ஹீரோ ஹோண்டா போன்ற பல பிராண்டுகளுக்கு ஷேவாக் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் அவரோட இந்த ஒப்பந்தங்கள்ல இருந்து சுமார் நான்கு புள்ளி ஒரு மில்லியன் டாலர்கள் சம்பாதிச்சிருக்காரு நான்கு சௌரவ் கங்குலி தாதா அப்படின்னு பலராலையும் அழைக்கப்படக்கூடிய சௌரவ் கங்குலி இந்திய கிரிக்கெட்டில் பல மாற்றங்களுக்கு வித்திட்ட முக்கியமான வீரர்கள் ஒருத்தர் ஊழலோட ஆழத்திலிருந்து இந்திய கிரிக்கெட்டை புதுப்பித்த கேப்டன்கள் மிகவும் நேர்த்தியான இடதுகை பேட்ஸ்மேன் இவர் இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருந்தார் ஆனால் தொடர்ந்து ஐ பி எல் விளையாடிட்டு இருந்தார் அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் பிசிசிஐயோட யோட நிகர மதிப்பு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்கள் அதாவது பதினெட்டு கோடிகள் இது அவரோட ஐபிஎல் சம்பளம் விளம்பர ஒப்புதல்களில் கிடைக்கக்கூடிய பணமும் அடங்கும் இவர் பூமா எசிலென்ஸ் டாடா டேட்லி மற்றும் செங்கோ கோல்ட் இப்படி பல நிறுவனங்களோட பிராண்ட் தூதரா இருந்திருக்காரு அந்த பிராண்டுகளிலிருந்து ஒவ்வொன்றிற்கும் ஒரு கோடிக்கு மேல சம்பாதிச்சிட்டு இருந்தார் காம்ப்ளான் சைக்கிள் அகர்பத்தி மற்றும் பல வீட்டு உபயோகப் பொருட்களோட விளம்பரங்களையும் ஒப்ப இருந்திருக்காரு மூன்று விராட் கோலி இப்போ இருக்கக்கூடிய எல்லா வகையான கிரிக்கெட் போட்டிகளையும் மிக சிறந்த பேட்ஸ்மேன் விராட் கோலி விராட் கோலியின் கீழே இந்திய டெஸ்ட் அணி நல்ல வலிமையா வளர்ந்துட்டு இருக்கு முப்பத்தி ஒரு வயதான விராட் கோலியோட நிகர வருமானம் தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் டாலர்கள் அதாவது அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடிகள் பிசிசிஐ யோட ஒப்பந்த பட்டியல முதலிடம் வகிக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள்ல ஒருத்தர் விராட் கோலி டெல்லி பேட்ஸ்மேனான இவர் ஆடி பூஸ்ட் கோல்கேட் பாமோலி ஜியோனி லைஃப் இப்படி ஏராளமான பிராண்டுகளோட ஒப்பந்தம் செஞ்சிருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல ஸ்போர்ட்ஸின் விளையாட்டு வீரர்களிடையே மிகவும் மதிப்புமிக்க பிராண்டின் பட்டியல விராட் கோலிக்கு ஏழாவது இடத்தை கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டு சச்சின் டெண்டுல்கர் இவரோட பேருக்கு அறிமுகம் தேவையில்லை சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவோட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேட்ஸ்மேன் இவரை போல சிறந்த ரன் எடுக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக ரேங்கிங்ல இருந்த வீரர் சச்சின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல அறிமுகமான மும்பை பேட்ஸ்மேனான இவர் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக சர்வதேச கிரிக்கெட்ல விளையாடிய பிறகு ஓய்வு பெற்றார் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகள் இந்த இரண்டுலயுமே அதிக ரன்கள் எடுத்தவர் சச்சின் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டி அதிக சதங்களையும் அடிச்சிருக்காரு நாற்பத்தி ஆறு வயதான சச்சினோட தற்போதைய நிகர வருமானம் இருபது மில்லியன் டாலர்கள் அதாவது தொள்ளாயிரத்தி நான்கு கோடிகள் சச்சின் டெண்டுல்கர் பூஸ்ட் பிரிட்டானியா டிவிஎஸ் எஸ் இஎஸ்பிஎன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இப்படி ஏராளமான பிராண்டுகளோட ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தங்கள்ல இருந்திருக்காரு ஒன்று மகேந்திர சிங் தோனி தோனி ஒரு புத்திசாலித்தனமான கேப்டன் மட்டுமல்ல பாதகமான சூழ்நிலைகளை அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் முடிவெடுக்கிறதுல சிறந்தவர் இந்த மூத்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனின் கீழ் ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பை ஐம்பது ஓவர் உலக கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி உள்ளிட்ட மூன்று பட்டங்களையும் இந்தியா வென்றிருக்கு இவரோட ஆட்டத்திறமையை பலரும் வியந்து பாக்குறாங்க இந்திய அணி தோற்கக்கூடிய நிலையில இருந்த பல ஆட்டங்கள்ல வெற்றி கணிய ருசிக்க வச்சிருக்காரு தற்போது இவரோட நிகர மதிப்பு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் அதாவது ஆயிரத்தி கோடிகள் கிரிக்கெட்டை தவிர பெப்சி ரீபோக் யுனைடெட் ப்ரூவரிஸ் இப்படி பல நிறுவனங்கள்ல ஒப்பந்தத்திலையும் இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க